வாழ்த்துக்கள் நண்பா, இந்த உலகில் வாழக்கூடியதான மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயங்களோடு தங்கள் வாழ்நாளை இந்த உலகத்திலே அவர்கள் வாழுகிறார்கள். அவர்களில் சிலர் வீரர்களாக இருக்கிறார்கள், சிலர் விவேகிகளாக இருக்கிறார்கள், சிலர் அறிவாளிகளாக, சிலர் அறிஞர்களாக, சிலர் விஞ்ஞானிகளாக, சிலர் ஆன்மீக தலைவர்களாக, சிலர் தியாகிகளாக, சிலர் பணக்காரர்களாக, சிலர் ஏழைகளாக, சிலர் உழைப்பவர்களாகவும், சிலர் சோம்பேறிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒருவன் பேரோடும் புகழோடும் ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் முதலில் மனதில் இப்படித்தான் வாழ வேண்டுமென்ற உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக ஆக வேண்டுமென்றால் உங்கள் மனதில் உறுதி வேண்டும். நீங்கள் எந்த வழியை பின்பற்ற போகிறீர்கள், எந்த செயலை செய்ய போகிறீர்கள், உங்கள் வாழ்நாளை மற்றவர்கள் மதிக்கும்படி எப்படி அமைத்து கொள்ள போகிறீர்கள் என்ற சிந்தனையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்க ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை உறுதியுடன் நீங்கள் உங்கள் மனதிலே எண்ணும் போது அந்த உறுதியின் செயல் வடிவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் மன உறுதி நீங்கள் மனதிலே நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய இலக்கை எட்டும் வரை ஓயக்கூடாது என்கின்ற விடாப்பிடியான மன உறுதியை உங்கள் மனதிலே உறுதியாக நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு நீங்கள் அந்த மன உறுதியுடன் நீங்கள் செயல்பட்டால்தான் உலகளவில் நீங்கள் உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவீர்கள். இதை சொல்லும் போது எளிமையாக இருக்கலாம், செயல்படுத்தும் போது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதை செய்து முடிக்கும் போது நீங்கள் வெற்றியாளராவீர்கள். நீங்கள் செய்கிறதான செயல் கடினமானது என்பதை நினைத்து சோர்வடைய கூடாது. உங்களுடைய விடாமுயற்சியாலும் மன உறுதியாலும் செய்து முடிக்க வேண்டும். அந்த முயற்சியே சிறந்த பெருமையை உங்களுக்கு ஈட்டி தரும். மனித மனம் என்பது ஒரு பாறையை போன்றது. அந்த பாறை எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வகையில்தான் வாழ்க்கை அமையும். பாறை கல்லை சிறு ஒளி கொண்டு சிற்பம் வடித்தால் கல்லாக இருந்தது கவியின் கலைப்பொருளாக மாறி காலமெல்லாம் புகழ்படுகிறது. அதே கல்லை சதுரங்களாகவும் செவ்வகங்களாகவும் வடித்தால் அவை கோபுரங்களாகவும் மாளிகைகளாகவும் மாறி குன்று போல் நிலைத்து நின்று மக்களால் போற்றப்படுகிறது. கவனித்து பாருங்கள், இன்று நாம் ஆலயங்களில் காணும் கவின்மிகு சிலைகளும் கலைநயம் பொருந்திய கட்டிடங்களும் கல்லால் ஆனவைதானே. ஆனால் அதே கல் எதுவும் செய்யப்படாமல் இருந்தால் காலால் மிதிக்கப்படுகிறது. எனவே பாறை ஒன்றுதான், ஆனால் அதை நாம் பயன்படுத்தும் விதத்தில்தான் அது பல வடிவங்களை பெறுகிறது. அவ்வாறே உங்களுடைய மனம் என்னும் பாறையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகின்ற போது சரித்திரத்திலே இடம் பிடிப்பீர்கள், வரலாற்றிலே நீங்கள் வாழுவீர்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். முன்னேற வேண்டுமென்று நினைக்கிற ஒவ்வொருவரும் மன உறுதி கொண்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டும். எனவே மனதில் உறுதி வேண்டும், சாதிக்க துடிக்கும் உறுதி வேண்டும். அது வாழ்க்கையை சுகமாக அமைக்கும் சர்வ சக்தி பெற்றது. எனவே மனதில் அவ்வுறுதியை பெறுங்கள், வாழ்வில் மகிழ்ச்சி அடையுங்கள். எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி செயல்பட்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டால் வெற்றி உங்கள் வசமாகும். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள் நண்பா.